இன்றைக்கு கெல்லிஸ்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அந்த கெல்லிஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மார்வாடிகளை தவிர வேறு எந்த தமிழன் எவ்வளவு பெரிய கோட்டீசனாக இருந்தாலும் அதில் போய் வீடு வாங்க முடியாது, ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்க முடியாது. அந்த நிலை இங்கே சென்னையில் இருக்குது. சென்னையில் சில குறிப்பிட்ட தெருக்களில் சில குறிப்பிட்ட தொழிலை மார்வாடிகளை தவிர வேறு எவருமே செய்ய முடியாது. நீ தமிழகத்தில் பிறந்து வளர்ந்து தமிழனாரு, எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாரு, அந்த வேலையை நம்ம செய்ய முடியாது, அந்த தொழிலை நம்ம செய்ய முடியாது. இன்றைக்கு ஆரம்பத்தில் சொன்னாங்க வட இந்தியர்கள்லாம் இங்கே வந்தான்னா சுலபமான கூலிக்கு வரான், எவ்வளோ கூலி கொடுத்தாலும் வாங்கிக்கிறான்னு. இன்றைக்கு கிராமத்து பக்கம்லாம் வீட்டில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற பெண்கள் தங்கள் குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு போக முடியாத சூழ்நிலை இருக்குது. பக்கத்தில் இருக்கிற இந்திக்காரன்லாம் எப்போ வேணாலும் வீட்டில் வந்து புகுந்து பசங்களை ஏதாவது பண்ணிடுறான்ற சூழ்நிலை இன்றைக்கு தமிழகம் முழுக்க இருக்குது. எனவே இங்கே இருக்கிறவங்க நாம் வந்து புரிஞ்சுக்கணும், இது வந்து இது பேசினா இன்றைக்கு தமிழகத்தில் சிலர் தமிழை தவிர அதாவது ஆங்கிலம் கலவாமல் தமிழ் தூய தமிழை பேசினான்னா அவனுடைய செல்ஃபோன் காவல்துறையால் ஒட்டு கேட்கப்படும். ஏன்னா இவன் சொல்லுவான், ஏம்பா இவர் வந்து ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் கலந்து பேச மாட்டார், முழுக்க தமிழிலே பேசுவார்னு தமிழ்நாட்டில் இருக்கிறவனை இங்கே இருக்கிற தமிழர்கள் ஒரு அதிசயமாக சொல்லுவாங்க. எனவே இந்த நிலையை நாம் வந்து புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இவர்கள் பறித்திருப்பது நாம் இன்றைக்கி நேரடியாக நம்ம பாதிக்கப்படலை. ஆனால் இப்போ எங்களை போன்ற ஒரு சில பேர் யோசிக்கிறோம், இப்போ எந்த ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் சரி, ஒரு துணி கடைக்கு போனாலும் சரி, ஒரு டீ கடைக்கு போனாலும் சரி, எல்லாம் வந்து வட இந்தியனாக வேலை செய்கிறோம். அப்போ நம்ம ஊரில் இருந்தவங்களாம் எங்கே போனால் இந்த கேள்விக்குறி ஒன்று இருக்குது. இன்றைக்கு எல்லா மாநிலத்திலையும் அந்த ஊர்க்காரனே வேலைக்கு செய்கிறான்னு சொன்னால் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநிலத்துக்காரன் தான் முதல்வராக இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் காமராசரையும் பக்த வச்சலத்தையும் தவிர வேறு எவனும் தமிழனே இல்லை தமிழ்நாட்டை ஆண்டவன் இல்லை. அந்தனால தான் இன்றைக்கு எல்லாரும் வந்து ஒரு ஆனால் ஒன்றா ஒன்று சொல்கிறான், வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு. முதல்ல இதை சொன்னவனை உதைக்கணும். ஏன்னா இந்த வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொன்னவன் தமிழன் கிடையாது, வேறு ஒருத்தன் இங்கேருந்து பிழைக்க வந்தவன் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லிட்டான். ஆமாம், அதால் இது வந்து அவனை தடுக்கிறது இல்லை, நம்மளை நாம் காப்பாற்றுறதுக்கான வேலை தான் இந்த வேலை.